எவ்ரிதிங் ஃப்ரம் ஜூன் ஃபர்ஸ்ட் வில் பி கம்ப்யூட்டரைஸ்ட். மர்க்கரி திரைப்படம் வெளியிட போறாங்க, அது அரசாங்கத்துக்கிட்ட தான் நீங்க கேள்வி கேட்கணும். காலா படம் வந்து இப்போ தள்ளி போனதுனால அவங்க வந்து அறிவிக்கணும், ஏன் என் திரைப்படமே நோ ஹோல்டு இல்லை அவங்க சோழிய முடிச்சிடலாம். நாங்கள் மெயினாக ஒரு குறிக்கோள் என்னென்னா, இந்த டிஜிட்டல் சர்வீஸ் ப்ரொவைடர் அவங்க வந்து தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் பெரும்பாலும் இருக்கிற ஸ்க்ரீன்ஸ், இதில் ஸ்க்ரீன்ஸ்ன்னு சொல்லும் போது இ சினிமா டி சினிமான்னு இருக்கும், அதில் பெரும்பாலும் ஸ்க்ரீன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் வந்து அவங்க அவங்க அதாவது ஒப்பந்தத்தில் இருந்தது. இந்த விஷயம் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 4 வருஷமாக போராடிட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி இந்த நிர்வாகிகள் இந்த பிரச்சனையை இப்போ வந்து கையில் எடுத்து இதுக்கான ஒரு தீர்வு கொண்டு வரணுன்றதுக்காக முயற்சி எடுத்து நேற்று வந்து இந்த 1112 தியேட்டரில் வந்து கிட்டத்தட்ட 550 தியேட்டரில் இருக்கிற இ சினிமான்ற ஒரு விஷயத்தில் 50% சலுகை வந்து ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. வர்ச்சுவல் பிரிண்ட் ஃப்ரீ அந்த ஃபீ அதுக்காக மட்டும் இந்த போராட்டம் அப்படி இல்லை, எல்லா வகையிலையும் இந்த தமிழ் சினிமாவை முறையப்படுத்தணுன்றதுக்காக ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் டு பி 100% ட்ரான்ஸ்பரண்ட். 100% ட்ரான்ஸ்பரண்ட்னு சொல்லும் போது எவ்ரி திங் ஃப்ரம் ஜூன் ஃபர்ஸ்ட் வில் பி கம்ப்யூட்டரைஸ்ட், அதாவது எல்லா திரையரங்களும் ஃப்ரம் ஏ சென்டர்லேருந்து சி சென்டர் வரைக்கும் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட் டிக்கெட்டிங் அமுல்படுத்தி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து சென்ட்ரலைஸ்டாக கொண்டு வந்து ஒவ்வொரு திரைப்படம் எவ்வளோ எந்த தியேட்டரில் எவ்வளோ எவ்வளோ கட்டணம் எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்ற மானிட்டரைசேஷன் வந்து அமுல்படுத்த போகிறோம். இன்றைக்கி ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் டிக்கெட் ரேட்டிங் அக்கார்டிங் டு த ஸ்லாப் ரேட், ஒரு ஏபிசி கேட்டகரி, சின்ன படம், மீடியம் படம், பெரிய படம்ன்ற வகையில் ஒரு சின்ன படம் ஒரு வேளை 50 ரூபா தான் கட்டணம் வைக்கணும்னா 50 ரூபா வச்சு அந்த அது அது வந்து செயல்படுத்த முடியும். அதே சமயத்தில் 150 ரூபாய்க்கு மேலே எங்கேயுமே டிக்கெட் விற்பனை வந்து கூடுதலாக எங்கேயுமே விற்கப்படாது. அது மானிட்டரைஸ் பண்ணுறதுக்கு திரையரங்க உரிமையாளர்களும் அவங்க ஒற்றுமையாக இந்த கருத்தை ஏற்றுக்கிட்டு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ரிலீஸ் ரெகுலேஷன் கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி இனிமே வந்து அடுத்த மார்ச் 30ஆம் தேதி 2019 வரைக்கும் என்னென்ன திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்ற ஸ்கெட்யூல் வந்து இப்போவே அந்தந்த தயாரிப்பாளர் பதிவு பண்ணி நாங்கள் வந்து ஒரு ஸ்கெட்யூல் மாதிரி போட போகிறோம். ஸோ தட் தே வில் பி கிளாரிட்டி, தே வில் பி நோ கிளாஷ், அண்ட் தே வில் பி ரிலீஸ் ரெகுலேஷன் எப்படியோ அதே மாதிரி தியேட்டர் ரெகுலேஷனும் இருக்கும். ஒரு வாரம் வந்து ஒரு பெரிய படமும் ஒரு சின்ன படமும் இடம்பெறுற மாதிரி கண்டிப்பாக வந்து இது செய்ய போகிறோம். இதெல்லாம் முறைப்படுத்தணுன்றது கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக நாங்கள் ஆலோசனை பண்ணி இது வந்து இன்றைக்கி வந்து கொண்டு வரப்பட்டது. அண்ட் த ஃபர்ஸ்ட் கிராண்ட் ரிலீஸ் ஆஃப் தமிழ் சினிமா ஆஃப்டர் திஸ் இந்த ரீவேம், மர்க்கரி திரைப்படம் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் வந்து ஒரு கிராண்ட் ரிலீஸாக வந்து வெளியிட போகிறாங்க. நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் எல்லா திரையரங்கிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு கோலாகலமான ஒரு ரிலீஸாக ஐ விஷ் கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் ஐ விஷ் கார்த்திகேயன் அந்த தயாரிப்பாளர் ரொம்ப நன்றி, அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும். ஏன்னா அவங்க நினச்சிருந்தாங்கன்னா இந்த திரைப்படத்தை இதுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ண முடியும். அதே போல் 2 சின்ன திரைப்படங்களுக்கும் வந்து இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். படப்பிடிப்பு வந்து நாளையிலேருந்து அக்ரிமெண்ட்ஸ் வந்து கொண்டு வரணும்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ அக்ரிமெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலேருந்து படப்பிடிப்பு தொடங்கும். காவிரி பிரச்சனைக்காக ஐபிஎல் நடத்தினா டைவர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஐபிஎல் தமிழ்நாட்டுலயே ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ படங்கள் ரிலீஸ் ஆனாலும் அது போன்ற பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, இதனால படங்கள் வெளியிடுறது வந்து தள்ளி வைக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு அது அரசாங்கத்துக்கிட்ட தான் நீங்க கேள்வி கேட்கணும். தமிழக அரசாங்கம் வந்து நேற்று தான் பேச்சுவார்த்தை முடிஞ்சது, தமிழக அரசாங்கம் தான் முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். வி ஆர் ப்ரொடியூசர் கவுன்சில், வி ஆர் நாட் கவர்மெண்ட். So government has to decide this issue. Release regulation committee. எப்படின்னா 4 பேர் வந்து திரையரங்க உரிமையாளர்கள் சார்பா, அதுக்கப்புறம் விநியோகஸ்தர்கள் சார்பா, அப்புறம் தயாரிப்பாளர்கள் சார்பா, அப்புறம் பெப்சி சார்பா, இது எல்லா அமைப்புகளும் உட்காந்து ரிலீஸ் ரெகுலேஷன் அப்படின்னு வரும்போது இப்போ கிட்டத்தட்ட January 26th ரிலீஸ் ஆக வேண்டிய படம் சில படங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ டிக் டிக் டிக்கு, அப்புறம் கீ திரைப்படம், நிறைய திரைப்படம், சின்ன திரைப்படங்கள், என் திரைப்படமே இன்னும் ஹோல்டில் இருக்கு. அது வந்து அது முறைப்படுத்துறதுக்கு வி ஹாவ் தட் கியூ சிஸ்டம், அந்த கியூ சிஸ்டம் படி தான் வந்து இட் வில் ரிலீஸ் ஃப்ரம் நவ் ஒன் வாட்ச். அதனால தான்
இப்போ இந்த ஒரு மாசம் வந்து இட் வில் பி எ லிட்டில் டிஃபிகல்ட், அது வந்து அக்கார்டிங் டு தி கியூ சிஸ்டம் போகும். பட் செகண்ட் மந்த் ஆன்வர்ட்ஸ் என்ன ஆகும்னா ஆல்ரெடி புக் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து ஆகஸ்ட் 15th வந்து நாங்கள் இப்போவே சொல்லிடுவோம், யார் வந்து ஆகஸ்ட் 15th வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ இப்போவே பதிவு பண்ணிவிடுங்க. ஸோ ரெண்டு திரைப்படம் வந்து ஆகஸ்ட் 15th பெரிய படங்களில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா தட் மீன்ஸ் வி நோ தட் இத்தனை ஸ்க்ரீன்ஸ் வந்து இந்த திரைப்படம் வந்து வெளியிட போகுது. ஸோ ஒரு சின்ன திரைப்படம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ வி வில் அனௌன்ஸ். இப்போ நான் இப்போ யாராவது ஜனவரி 14th வந்து என் படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு இன்றைக்கே அவங்க அறிவிக்கலாம். ஸோ பதிவாயிடும். ஸோ இஃப் யூ ஆர் அனேபிள் டு ரிலீஸ்னா அது வந்து இட் வில் ஜம்ப் த க்யூ. The next film will get ஸ்ட்ரைக் டைம்ல முக்கியமா பேசப்பட்டது நடிகர்களுடைய சம்பளம். ஏன்னா நடிகர்களுடைய சம்பளம் ரொம்ப அதிகமா இருக்குது, தயாரிப்பாளர்கள் மிக மோசமான அளவில் பாதிக்கப்படுறாங்க, நீங்க கூட சொல்லியிருந்தீங்க. அது தொடர்பாக முடிவு எதுவும் எடுக்கப்பட்டிருக்கு? சனிக்கிழமை வந்து எல்லா நடிகர்களும் நடிகர் சங்கம் சார்பாக வந்து அழைப்பு கொடுத்து எல்லாரும் சந்திக்கிறோம். தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக அவங்க கேட்ட கோரிக்கைகள் வந்து பரிசீலனை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். சி திஸ் இஸ் ஒன் திங், லெட் அஸ் பீங் டிரான்ஸ்பரன்சி அண்ட் த ஆன்சர் வில் கம் கரெக்ட்லி அபவுட் ஆர்டிஸ்டோட சம்பளம் ஜாஸ்தி இருக்குது, ஆர்டிஸ்டோட சம்பளம் வந்து ரொம்ப கூடுதலாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான ஒரு ஆன்சர் வந்து டெஃபினட்டாக வந்து we will give it you in a few months time. பட் சாட்டர்டே மீட்டிங்க்கு அப்புறம் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். விஸ்வரூபம் 2 வந்து இட்ஸ் சேம் காலா மாதிரி வந்து ரெண்டுமே வந்து ஆல் இண்டியா பேன் இண்டியா ரிலீஸு. ஸோ ஆக்சுவலாக வந்து கமல் சார் வந்து மே மாதம் வந்து பிளான் பண்ணுறதா இருந்தது. இப்போ வந்து அதான் நான் சொன்னேன்ல, இப்போ இன்னைக்கு தான் வந்து முடிவு எடுக்கிறோம், நாளைக்கு நாளை கழிச்சு அதுக்கு அடுத்த நாள் வந்து இந்த ரிலீஸ் ரெகுலேஷன் கமிட்டி வந்து மீட் பண்ணோடனே அந்த படம் முடிவு எடுக்கப்படும். காலா படம் வந்து இப்போ தள்ளி போனதுனால அவங்க வந்து அறிவிக்கணும், அவங்க அதிகாரப்பூர்வமா அறிவிக்கணும், நம்ம சொல்லக்கூடாது. காவிரி பிரச்சனை தொடர்பாக கர்நாடகத்துல சில நடிகர்கள் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம், அதுக்கு நாங்க தடைப்படுவோம்னு சில அமைப்புகள் அதை சொல்லிருக்காங்க. இதனால வந்து நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படுற வாய்ப்பு இருக்குது, அது தொடர்பாக எதுவும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது? சரி, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க, இது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற ஒரு விஷயம், மே 3rd முடிவு எடுக்கணும்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அண்ட் ரெண்டு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இதை பற்றி விவாதித்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த அமைப்புகள் வந்து அவங்க எடுக்கிற முடிவுக்கு வந்து நான் வந்து பதில் சொல்ல முடியாது. அது வந்து நாளைக்கு ஒரு இண்டஸ்ட்ரி இன்னொரு இண்டஸ்ட்ரி வந்து ஒற்றுமையாக இருக்கிற ஒரு காலகட்டம் அது. ஸோ டெஃபினட்டாக அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படாதுன்னு நான் நம்புகிறேன். இல்லை, அவங்க சோழியை முடிச்சிடலாம். சினிமா வீடு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.